Hi friends, welcome to our Civil Wings channel. In our channel, we will talk about in our last video, we will talk about the written review online. But the general purpose is that we will deeper talk about the written review. The general purpose is that we will talk about रिटेनिंग वालों ने पाती ना जनरल ऐसे कंस्ट्रक्ट करना वाल पाती ना रिटेनिंग वालों ना फर्स्ट जनरल पाना रिटेनिंग वालों ना ये वाल दैट कैन होल्ड आर रेसिस्ट आर रिटेन या पर्टिकुलर मटेरियल्स आर अनवांटेड मटेरियल्स इनटू अ कंस्ट्रक्शन साइट ऐसे ना पाती ना रिटेनिंग वाले ऐसे कंस्ट्रक्ट करना ना நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஏரியாவுக்குள்ளே நமக்கு தேவையில்லாத மெட்டீரியல்ஸோ இல்லை ஏதாச்சும் வாட்டர் பாடிஸ் இல்லை அன்வான்ட் திங்ஸ் ஏதாச்சும் உள்ளே வரக்கூடாது லிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அதை ரீடைன் பண்ணுறது ரீடைன் வாழ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரவுண்ட் லெவல்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியான்னு வச்சுக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்குள்ளே சம் வாட் மெட்டீரியல்ஸ் வரக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல மவுண்டன் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மவுண்டன்லேருந்து நமக்கு லேண்ட்ஸ்லைடோ இல்லை ஏதாச்சும் ரீசனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு டிஸ்டர்பன்ஸ் வரும்னு தோணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல ரிட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ரிட்டைனிங் வால் கிராக் செக்ஷன் மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்படி பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் கூட லேண்ட்ஸ்லைடு அந்த மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த லேண்ட்ஸ்லைடோ இல்லை அன்வாட்டர் சாயில் இல்லை ராக் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ரீட்டைனிங் வால் நம்ம சைட்டை சேஃப் பண்ணோம். அது அதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது வந்து நமக்கு வரவே தெரியும் பேஸில் வந்து ஸ்டெம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மவுண்டன் அந்த மாதிரி ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் அன்வாட்டர் சாயில் வந்து பவுன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பெரிய வாட்டர் பாடிஸ் ஏரியா இருக்கிற இடத்துல கூட ரீட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ரீட்டைனிங் வால் ஏன் இந்த செக்ஷனில் இருக்குது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அதோட ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பேஸில் ஏன் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்லாப் வந்து மேக்ஸிமம் பிலோ த கிரவுண்ட் லெவலில் இருக்கும். இந்த டாப் மோஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் பாட்டில் நம்மளோட கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கண்டென்ட் ஆஃப் ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் இந்த பக்கம் ஏன் டாப்பில் வச்சுருந்தாவும் பேஸில் பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்1 எல்2ன்னு எடுத்துலாம். ஏன் எல்1 சின்னதாகவும் எல்2 பெருசாகவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே டாப்பில் போக போக அதாவது டாப்பில் இருந்து நம்ம பாட்டம் வர வர டாப்பில் லோடு வந்து கம்மியாக இருக்கும். W1 எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். கீழே வர வர பார்த்தீங்கன்னா W2 அதிகமாகிட்டே தான் போகும். W1 நமக்கு வெயிட் வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் கம்மியாக இருக்குன்றனால தான் இந்த டாப் எல்லோன் கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம வெயிட்டனே வளச்சினதாக இருக்கும். பாட்டம் வர வர அந்த வாட்டர் பாடியோ இல்லை சாயல் மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலோட லோடு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்றதுனால அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டெம்மோட பாட்டம் மோஸ்ட் பார்ட் வந்து லென்த் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாடியோ இல்லை மெட்டீரியலாக அதை ரெசிஸ்ட் பண்ணுறது கம்மியான ஃபோர்ஸ் இருந்தால் போதும். ஆனால் கீழே வர வர நெப்து நம்ம டெப்த்து வர வர என்ன ஆகும்னா வாட்டரோ இல்லை சாய்டோ அதோட டென்சிட்டியும் கெப்பாசிட்டியும் அதிகமாகும். அப்படிங்கும்போது ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான ஆப்போசிட் ஃபோர்ஸ் தேவைப்படும். அதுக்காக தான் பேஸிக்காகவே ஸ்ட்ரக்சர் டாப்பை சின்னதாகவும் பேஸில் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமான திங்ஸ். நம்ம வீடியோ சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.